வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா அறிவியல்ல ரொம்ப எளிமையா அதிக மதிப்பெண்கள் வாங்கறதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நீங்க அறிவியல் படிக்கவே மாட்டீங்க, பட் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இவ்வளவுதானா, இது தெரியாம போச்சே, இதுக்கப்புறம் அறிவியல் நம்ம கையிலப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புது சிலபஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்டா பொது அறிவியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரோமன் லெட்டர்ல பெரிய சிலபஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல விசை, அழுத்தம், ஆற்றல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்னியல் அப்படின்ற இந்த ரெண்டு டாபிக் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு டாபிக்குமே இயற்பியல்ல இருக்கு, கரெக்டா? எஸ், மோஸ்ட்லி இயற்பியல்ல யாருமே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு டாபிக் மட்டும் நீங்க படிச்சா போதும், மினிமம் மேக்சிமம் 3 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு 2013 குரூப் 4ல இருந்து 2022 குரூப் 4 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி மொத்தம் 6 எக்ஸாம் நடந்திருக்கு. 6 எக்ஸாம்லயுமே 3 கேள்வி கேட்டிருக்கான். பாருங்க அழகா, அங்க பாருங்க, விசை, இயக்கம், ஆற்றல் இந்த டாபிக் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மின்னியல், இந்த ரெண்டு டாபிக் எடுத்துட்டோம்னா இதுல விசை, இயக்கம், ஆற்றல்ல 2022 குரூப் 2ல 2 கேள்வி, 19 குரூப் 4ல 1 கேள்வி, அப்புறம் வந்து 18 குரூப் 4ல 2 கேள்வி, 16 குரூப் 4ல 1 கேள்வி, 14 குரூப் 4ல 2 கேள்வி, 13 குரூப் 4ல 2 கேள்வி. எதுல? விசையக்கம் ஆற்றல்ல. நெக்ஸ்ட் வந்து மின்னியல்ல வந்து பாத்தீங்கன்னா 22 குரூப் 4ல 1, 19 குரூப் 4ல 2, 18 குரூப் 4ல 1, அதுக்கப்புறம் வந்து 16 குரூப் 4ல 2, 14 குரூப் 4ல 1, 13 குரூப் 4ல 1. அதுல 2 கேள்வி கேட்டா இதுல 1 கேள்விங்க, இதுல 2 கேள்வி கேட்டா அதுல 1 கேள்விங்க. ஆக மொத்தம் டோட்டலி நீங்களே பாருங்க, ஆச்சரியமா படுவீங்க. சார் இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கா? உண்மையாவா சார் சொல்லுங்க சார், 10 வருஷமா இப்படியா கேக்குறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி உங்களுக்கு போறோம். அதுக்கு தான் நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்கு தான் ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பரே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கேன். எந்தெந்த எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்க வித்து தலைப்பு, சரிங்களா? விசையக்கம் ஆற்றல் எப்படி கேட்டான், அப்புறம் மின்னியல் எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னு மொத்தம் 9 பேஜுக்கு ஒரு சூப்பரான ப்ரூஃபுக்கான ஒரு PDF ரெடி பண்ணியிருக்கேன். இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான 2 லிங்க் இருக்குங்க. அதுல ஏதாவது ஒரு லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா இதுல தான் நம்ம இந்த மாதிரி ப்ளூ பிரிண்டா இருக்கட்டும், கடந்த 10 வருஷமா ஒவ்வொரு தலைப்புலையும் எப்படி கேட்கறாங்க அப்படின்ற அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்டாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை சார், ஒன்லி வாட்ஸ்அப் தான் அப்படின்றவங்க பாருங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், 9442430457. இந்த எண்ணுக்கு வந்து நீங்க ஆனா இருந்தா பிரதர்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர்னும் ஒரு சேஃப்டிக்காக, ஏன்னா ஆண்கள் தனியா பெண்கள் தனியா நாங்க குரூப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால நீங்க சிஸ்டர்னா பெண்கள் குரூப்பில் சேர்த்துருவாங்க, பிரதர்னா ஆண்கள் குரூப்பில் சேர்த்துருவாங்க. சேஃபாக நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வரலாம், எந்த ப்ராப்ளமும் வராது, ரைட்டு? ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா PDF எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு இருக்கும், பட் நான் முதல்ல கொஞ்சம் ப்ரூஃப்லாம் சொல்லிவிட்டு அந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசை, இயக்கம், ஆற்றல், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாகனங்கள் பழுது பார்க்கும் பனிமனையில் வாகனங்களை உயர்த்த எந்த விதி அடிப்படையில் இயங்கும் நீரின் உயர்த்தியை பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ரிப்பேர்னா வந்து காரு பஸ்ஸில் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் விடுவோம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல விட்டு லிஃப்ட் மாதிரி தூக்குவாங்க ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி, கரெக்டா? அது என்ன விதி அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. அது என்னப்பா அப்படின்னா பாஸ்கல் விதி. இது நம்ம புக்கில் டைரெக்டாகவே இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கீழ்கண்ட சமன்பாடுகளில் எது வந்து விசைக்கான சமன்பாடு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் தெளிவாக நம்ம புத்தகத்திலே இருக்குது, விசைக்கான சமன்பாடில் எது இல்லைன்னா ஆப்ஷன் B தான், சரிங்களா? அப்போது ரொம்ப எளிமையாக தான் இந்த 2 கேள்வி கேட்டிருக்காங்க, ரைட்டு? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 2019 குரூப் 4 எக்ஸாமுக்கு வரேன். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் வந்து ஒரு கதவை அந்த கைப்பிடி இருக்குல்ல முனையில், அதை வச்சு 10 அளவுக்கு விசை செலுத்தினா திறந்துக்குமா? சரி, அதே கதவுல நீங்க ஓரமா கை பிடிச்சிங்கல்ல, அதுக்கு பதிலா மையத்துல கைய வச்சு
அழுத்தம் கொடுத்து தரந்தா எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு 20 எண் சரிங்களா. இதுவும் நம்ம புக்கில் தெளிவாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக கூட கிடையாது, ஜஸ்ட்டு ரூல் தெரிஞ்சால் போதும் சரிங்களா, அதுக்கான விதிகள் தெரிஞ்சால் போதும் ரைட். இது 2019 ஒரு கேள்வி இருக்கா ரைட். அடுத்தது 2018 பார்ப்போம். 2018 என்ன சொல்கிறேன்னா, கைகளை நீட்டிக்கிட்டு சுழலும் நாற்காலியில். ஸோ ரோலிங் சேரில் நீங்கள் கையெல்லாம் நீட்டி ஜாலியாக சுற்றி நிற்கிறீங்க, அப்படி சுற்றின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த கையை நீங்கள் மடங்கணும் அப்படின்னா அதோட கோண திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக இருக்கும். இது நீங்கள் புக்கில் டைரெக்டாகவே இருக்கும், அதை நீங்கள் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகமே வந்துடும் அதிகமாகும்னு கரெக்டாக. ஸோ பாருங்கள் இவ்வளோ எளிமையாக தாங்க கேட்டிருக்காங்க, ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. விசையக்கம் ஆற்றல் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பேசிக்கான விஷயம் தெரிஞ்சால் போதும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம புக்கில் வந்து பார்த்தோன்னா விசை இயக்கம் ஆற்றல்னும் போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா 6th-12th வரைக்கும் இருக்குது. ஆனால் இவங்க கேட்குறது எல்லாமே அதில் பேசிக்கான விஷயந்தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் பொறுக்கி எடுத்து படித்தாவே போதும். ஸோ பயப்படவே வேணாம். நம்ம என்ன பண்ணுறோம், கடந்த 10 வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 2 மற்ற EO4 எவ்வளோ எக்ஸாம் நடக்குது, எல்லா எக்ஸாம்லேயும் இந்த தலைப்பில் எப்படி கேட்குறாங்கன்றத நம்ம ஓவராலாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். உண்மையை சொல்லணும்னா கடந்த 10 வருஷத்தில் TNPSC நடந்த கொஷினை மட்டுமே படித்தா போதும் இந்த விசைய காற்றில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நான் அதுக்கு ப்ரூஃப் வந்து அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ரைட்டா. ரைட்டுப்பா, இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்ட கொஷின்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் வந்து TNPSC ஆன்சர் கீழே தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணி இப்போது 2013 கொஷினில் 113வது கேள்வியாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. 100% ப்ரூப் தான் சரிங்களா ரைட். அதுக்கு அடுத்து தான் நான் என்ன பண்ணிட்டேன், இதோட விட்டுருவோம். அடுத்தது மின்னியலுக்கு வருவோம். மின்னியல் மோஸ்ட்லி மின்னியல் நிறைய பேர் படிக்கவே மாட்டீங்க, ஆனால் அதில் ஒரு கேள்வி ரெகுலராக கேட்குறாங்க சரிங்களா, 1 அல்லது 2 கேள்வி. அதுவும் எப்படி கேட்டுக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கேள்வி 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா, நம்ம எலக்ட்ரிக்கலில் வந்து என்னென்ன மீட்ரு பயன்படுத்துவோம் எது இதுக்கு அப்படின்னு, கால்மனா மீட்ரு, ஓல்டு மீட்ரு, அம்மீட்ரு, மின் தடையாக்கி, இந்த மீட்ருலாம் எது இதுக்கு பயன்படுது அப்படின்ற மாதிரி பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப பேசிக்கான கேள்வி தான். அதுக்கடுத்தது முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பேட்டரியை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து 10th நியூ புக்கில் 271வது பேஜில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பேஜ் நம்பர்லாம் அப்புறம் பார்ப்போம் ரைட்டா. 2019 குரூப் 4 கேட்டிருக்கான். அதுக்கடுத்து தான் வந்து 2018 குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா கடத்தியை பேஸ் பண்ணி கேட்டிருக்கான், என்னென்னா ஆக்சியம், அப்புறம் லித்தியம், டங்ஸ்டன், சில்வர், இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட கடத்திகள். ஸோ எல்லாமே கடத்தியை பேஸ் பண்ணி தான், சிறந்த கடத்தி, மிக கடினமான உலோகம், மிக லேசான உலோகம், அதிக உருகுதய நிலை, 3300 டிகிரி சரிங்களா, டிகிரி செல்சியஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே கடத்தியை பேஸ் பண்ணி தான், இது நம்ம எலக்ட்ரிக்கலில் தான் வருது கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 2016 குரூப் 4 எந்த மின்கலம் வந்து வெப்பம் வந்து அதிகமாகும் போது கனெக்ஷன் வந்து கட் ஆகிடுது, குளிர்ந்த நிலைக்கு மீண்டும் வந்தபோது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் ஆகுது, அது என்ன பேட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. லித்தியம் அயான் பேட்டரி சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பேட்டரி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. நல்ல கேள்விலாம் நீங்களே பாருங்களேன், ரொம்ப எளிமையாக. இதில் பாருங்கள், 2016 குரூப் 4 1 கூலும் மின்னோட்டத்தில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன், இதில் கூற்று காரணமாகலாம் கூட கேட்குற மாதிரி தெரிலுங்க. ரொம்ப எளிமையாக நம்ம 6th-10th வரைக்கும் இருக்கிறத படித்தாவே போதுன்ற மாதிரி தான் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லா கொஷினுமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் சரிங்களா. புரியுதா சொல்ல வரது என்னென்னு. ஸோ இப்போ நான் 2 டாபிக் தான், இவ்வளோதான் இயற்பியல்னா இன்னும் இருக்குது, ஒலி லைட் அண்டு சவுண்ட் இருக்குது, அதுலேயும் ரெகுலராக கேட்குறாங்க. நான் அதை பற்றி பின்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன் அதை வந்து இப்போ இதில் சேர்க்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து மோஸ்ட்லி ப்ராப்ளமேட்டிக்காக கேட்குறாங்க, இதில் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கல. இப்போ நீங்கள் உடனே இதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்க மாட்டானா சார்னா, கண்டிப்பாக இது வரைக்கும் கேட்கல இந்த மின்னியலில் சரிங்களா. ஆனால் ஒலி லைட் அண்ட் சவுண்டில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளமேட்டிக்காக கேட்குறாங்க. அதை பற்றி நம்ம தனியாக தான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இப்போத்திக்கு ஜஸ்ட்டு 2 தலைப்பு தான் இயற்பியலில் கொடுத்துருக்கேன். இந்த 2 தலைப்பு படித்தா 3 கேள்வி உறுதி அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு ஒரு ப்ரூஃபே கொடுத்துருக்கேன் கரெக்டாக. புரியுதா ரைட்டுப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு PDF டவுன்லோட் பண்ணுறதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த 2 தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து குரூப் 4 10வது தரம் தான் அப்படின்னு
அப்படின்னும் போது 10ஆம் வகுப்பு தரத்தில் இப்போ எனக்கு தெரிஞ்சால் வந்து ஈஓ ஃபோர் எக்ஸாம்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஈஓ ஃபோர் எக்ஸாம்க்கு அப்படியே குரூப் ஃபோர் மாதிரி தான், சரிங்களா, இந்து அறநிலைத்துறையில். நெக்ஸ்ட்டு குரூப் 3A ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, குரூப் 2 கூட வச்சுக்கலாம். ஏன்னா குரூப் 2 வந்து 2ஆம் கட்டம், டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் மோஸ்ட்லி இருக்காது, அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்காது, மீடியமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் கடந்த 10 வருஷத்தில் டிஎன்பிசியில் எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக கொடுக்குறோம், சரிங்களா, குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நோட்ஸே ரெடி பண்ணிப்போம் புது புக்கில் இருந்து. இதுவே புது புக்கில் எல்லாமே இருக்குது, நான் புக் பேஜ் நம்பர் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யாருமே இயற்பியலில் சொன்னதில்லை, ஃபஸ்ட் டைமாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அவசரமாக பொறுமையாக அனலைஸ் பண்ணி இந்த PDF-ஐ ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா. ரைட் சார், இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்க, டெலகிராம் குரூப்பில், அதேமாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி சேரணும்னு சொல்லிட்டேன். அப்படியே வந்தீங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். நம்ம டெய்லியும் வந்து நூல் வேலை டெஸ்ட் வைக்கிறோம், அதே மாதிரி வந்து கடந்த 10 வருஷ கேள்விகள் தமிழுக்கு வச்சிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்லாம் இருக்கும், மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இயற்பியல் அப்படின்னு எழுதியிருப்பேன், என்னது இயற்பியல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும், சரிங்களா. இங்கே வந்துட்டுமே ஒன்று இருக்காது, அப்படியே பார்த்தா விளம்பரங்கள் தான் இருக்கும். ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட், ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ப்ரூஃப் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் வேணாம், நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுங்கோ, நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க, ஒரு லைக் தாங்க, பெருசாலாம் கேட்கலங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணிக்கிறோம், நல்லா இருந்தால் ஒரு லைக் போட்டு போங்களேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.